ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. அங்கே தொட்டு இங்கே தொட்டு அப்பப்போ அடிக்கடி ஆன்லைனில் புக்கில் செய்து இந்த பாருங்கள் மிஷினு, அந்த மிஷினில் மாட்டி இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் இப்போ வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏதோ லாங் சைஸில் நம்மளை விட பெரிய கொம்பா வச்சிருக்கானுன்ற மாதிரி இருக்கு. அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு இப்போ இருந்தே வாங்கிட்டு இருக்கேன். இல்லை, நான் புக்கிங் போட்டேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரது லேட் ஆகிப்போச்சு. வேற ஒன்றும் கிடையாது. ஒண்ணுதான் இருக்கும். இத செய்யறதுக்கு ஒரு 10 பேர் வருஷம் கட்டி நிப்பாங்க. நம்ம அதிகபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதுக்கு வரிசையில நின்றுட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்றது தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம இதில் பண்ணினா ஒரு நேரத்தில் நம்ம பாடி பில்டராக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சினிமாஞ்சலி சென்னைக்கு வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் உடம்ப விட்டுட்டேன், சாப்பாடு அதுன்னு எதுவுமே கிடைக்காம இப்போ நான் விட்ட அந்த ஒரு இதை வந்து நான் வந்து மகி கையை பார்த்தீங்களா, சும்மா இருக்கும் போதே எப்படி குண்டா இருக்கு. விட்டதை பிடிச்சிருன்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் நான் வந்து அபிகிட்ட வந்து கேட்டேன். அபியை பொறுத்தளவுக்கு ஏன்னா நான் வந்து இந்த கடையில் வாங்கி திங்கிற ஐட்டம் பிடிக்காது எனக்கு. தேவையில்லாமல் இந்த டீ காஃபி கூட நான் குடிக்க மாட்டேன், தெண்ட செலவு பண்ண மாட்டேன். நான் ரொம்ப லைக் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் இதுதான், ஓகேங்களா. அதுக்காக வாங்கி கொடுத்தாப்புல ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு விஷயத்த தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன கலெக்ஷன் வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன், இருங்க. ஒரே இந்த கம்பி ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆ, இது வந்து இப்போ தான் வந்தது. இதோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ, ஓகேங்களா. இதுவே 5 கிலோவா? 5 கிலோ போட்டிருக்கு. ஏண்டா இது 5 கிலோ? இந்த ரவுண்ட் ரவுண்டா கருப்புகளை டயர் மாதிரி வச்சிருக்கேன், அது 40 கிலோ. அது டயர் இல்ல, அது பிளேட். என்னமோ பிளேட்டாப்பா, என்னதான் அது பிளேட்டா என்னதான் அது பிளேட்டா இருந்தாலும் அதுல சோறு போட்டு சாப்பிட முடியாது. இல்ல சாப்பிட முடியாதா? அப்புறம் என்ன பிரிச்சா? இப்போ ஓபனா சொல்றேன், இப்ப நான் ஜிம்முக்கு போய். ஏ சாய்குட்டி, இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, தெம்பு காட்டுங்க பாத்தீங்களா. அட்டா டா 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 டா, தெம்பு என்ன பண்றானா? என்ன வொர்க் அவுட் பண்ண விட மாட்டேங்கிறான். வந்து ஏறி இதை படுத்துக்கான். கற்பனையா இருக்கும். இப்போ பார்த்தா இங்க பாருங்க, நின்னு வெறிக்க பாத்துட்டு இருக்கான். செக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்யூர் பண்ண பரவாயில்ல. இது வந்து என்னன்னா பிளேட்ட லாக் பண்றது. இப்போ இந்த மாதிரி கம்பி வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கு. அது வந்து இவரா செஞ்சதான். இது வந்து நானா செஞ்சது. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சலரா இருந்தப்ப, ரூம்ல இருந்தப்ப எனக்கு வேணும் இது மாதிரி அப்படின்ட்டு நானே செஞ்சேன். ஆச்சரியமா பாக்குறோம், மேல இப்படியே பாக்குறோம். என்ன நம்மளோட பெரிய ஆட்டக்காரனா இருப்போம். இத தூக்கி நான் செய்வோம். அந்த சின்ன கம்பி இப்ப கம்பி மாத்த போறோம், அதான் பாக்குறான். திருப்பி பாக்குறான் சாய்குட்டி. சாய்குட்டி, அந்த சின்ன கம்பி நீங்க வச்சுக்கோங்கப்பா, பாடி பில்டர் ஆகுறதுக்கு. அதுப்பா அந்த அந்த அப்பா பிளேட் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அது இத பிரிக்கிறதே மணிக்கணக்காய் போல இருக்கு. இவ்வளவு செக்யூரிட்டி போட்டு கொடுத்துருக்காங்களே, அதான் நல்லது. இதெல்லாம் வந்து வெயிட்டாமா? அது இது ரொம்ப ப்ரொஃபஷனலா ஜிம்ல இருக்க ஒரு விஷயம் தான் நம்ம வாங்கியிருக்கிறது, ஓகேங்களா. இவ்வளவு விஷயத்த வாங்கினாதான் நம்ம வந்து கரெக்டா. அதை ஏன்டா எடுக்கிற, அப்படியே இருந்துட்டு போட்டோம். பிளேட் வலிக்கிட்டு வந்துடும் கவர்ல. அப்புறம் இப்ப விட்ரா பாக்கலாம்ன்ற மாதிரி ஆயிரும். இது ரொம்ப வெயிட் கணம். நல்ல வெள்ளி மாதிரி இருக்கு மச்சான். சுத்தமான இரும்பு, நல்ல இரும்பு. பெண்டாவது இதாவது இதாவது அது என்னது இதாவது வொர்க் அவுட் பண்றது என்ன என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க கம்பியை பிடிச்சி எங்கடா இருந்த கம்பியா காணா? ஒரே பெரிய இதுவா இருக்கு கூட. இன்னைக்கு இதை வச்சு என்னென்ன பண்ணி காட்டு வீடியோ இருக்கு சொல்ல போறேன். டெய்லி மகி சட்டையை கழட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் எடு எது வேலை பார்க்குதுன்னு பார்க்கலாம், அந்த ஆங்கிள் எடு எது வேலை பார்க்குதுன்னு பார்க்கலாம். உடம்புல இவங்க வச்சு நான் எங்க ஒர்க் அவுட் பண்றேன்? என்னடா ஒரு பாடி பில்டர் நீ ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கிய. செய்ய விட மாட்டேங்கிறானுங்க, லட்டு பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. அதுக்காக தான் பாத்தீங்களா இந்த இருக்க பிளேட்டு
சாய்தேவ் போய் ஆரம்பிச்சிட்டோம் சாய்குட்டி பாட்டு பாடின 2 3 4 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5 4 5
வேற மெட்டீரியல் வந்து ஜிம்ல இருக்க பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் போட போறோம். சோ நம்ம இங்க வந்து இடம் பத்தல சொந்த வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஜிம் இருக்கும், பெரிய ஜிம் அந்த இடத்தை தான் காட்ட போறேன். அது எல்லாமே இருக்கும், செவரு ஃபுல்லா பெரிய கண்ணாடி வைக்க போறோம். செவரு ஃபுல்லா கர வாடா இடத்தை வாங்கி காட்டுவோம். சந்தோஷத்துல காரணியாவை பாருங்க, அங்க பாருங்க துண்டா தொங்கிட்டு இருக்கு. டேய் என்னடா இது, கால் கிட்ட மாட்டிக்கிச்சா? ஓ அவனா தான் வச்சிருக்கானா? சூப்பர்ரா சூப்பர்ரா, அடி உயர குறைக்கிறதுக்கு சாயுது பிராக்டிஸ் பண்ணி போவாங்க. அந்த இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா மகிக்கின்னு ஒரு இடம் வாங்கி கொடுக்க போறேன்னு சொன்னால அது இதுதான். இந்த இடத்துல என்னடா பண்ண போறீங்க, இவ்வளவு பொருளை போட்டு வச்சிருக்கீங்கன்னு நீங்க நினைக்கலாம். அப்படியே லாங் போச்சான், லாங்ல போனாதான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த பல மாதிரி நாங்களும் பிளான் பண்ணிட்டோம். ஆனா இவர் வந்து இந்த எக்ஸசைஸ் மேல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு மூணு மிஷின் வாங்க போறாராம். அது வந்து ரொம்ப மைண்ட் அப்படியே நிம்மதியா நான் எக்ஸசைஸ் பண்ணணும் பாரு வேற சொல்றாரு. மேல வீட்டுக்குள்ள போட்டோம்னா அதாவது எந்த இதுக்காக கட்டணுமோ அந்தந்த ரூம் அதுக்காக விட்டாதான் அழகா இருக்கும். அதனால இவர் ஆரம்பத்துல வீடு கட்டுற ஆரம்பத்துல பிளான் வரையும் போது பாத்தீங்கன்னா இது என்னோட ஜிம்னு நம்ம ஆபீஸ போட்டிருந்தாரு. சரி இந்த மனுஷனுக்கு ஆசைப்பட்ட ரூம் எதுதான் பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப சோ இதை நீ எடுத்துக்க அப்படி சொல்லிட்டு, அதனால இங்க இருந்து நம்ம எப்படியுமே இதை வந்து நம்ம அடைச்சு ஒரு ரூமா பண்ற பிளான் தான் எங்களுக்கு. அதனால இதுல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இப்ப நம்ம அந்த மிஷின் வச்சிருக்காரு பாத்தீங்களா, இவங்க நம்ம வாடகை வீட்டுல வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி இது வந்து ஒரு 5 மடங்கு இந்த லென்த் பாத்தீங்கன்னா 5 மடங்கு வரும். ஸோ அதனால இங்க இருந்து அங்க லாஸ்ட் வரைக்கும் அடைச்சிட்டு இடையில இந்த பில்லரை ஒட்டினாப்புல ஒரு டோர் போட்டுட்டு இந்த செவரு இருக்கு பாத்தீங்களா, இந்த சுவர்ல வந்து ஒரு லென்த் கண்ணாடி போட்டுட்டு மேல ஒரு சின்னதா டிவி வச்சு உன்னுடைய மிஷின் எல்லாம் போட்டு நீ அங்கேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்க. ஸோ மகிக்காக இந்த இடத்த நான் கொடுத்துருக்கேன், அதை நீ வந்து கரெக்டா பிக்அப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இதான் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மை ப்ரூஸோடைய ஆசைகள் பத்தி தான் பேசியிருப்போம். இதே மாதிரி கண்டிப்பா சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்வாங்க. ஆனா என்ன, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஷூ வாங்கிட்டு நாளையில இருந்து நான் ஜாகிங் போறேன்னு 10 நாள் விங்கு 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 விங்குன்னு ஓடிட்டு 11வது நாள் நாய் துரத்துச்சு மாதமா ஓடலன்ட்டு விட்டுருவாங்க. பட் இது மாதிரியே இருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, கரெக்டா ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன். இல்ல இவர் ஒருத்தர் தான் சொல்ல வந்தேன், உங்களுடைய புகழை தான் பெருமையா பாட வந்ததுதான். அதனால வகி பாத்தீங்கன்னா என்னைக்கு ஆரம்பிச்சாரு, டெய்லி அந்த சைடு துணி துவைக்கிற வேலை இருந்தாலும் அதை கும்பி முடிச்சுட்டு இங்க வந்து பாக்ஸிங் பண்ணுவாரு.
அதனால கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயத்தையும் நம்ம அடைச்சி கொடுத்துடணும், அமைச்சு கொடுத்துடணும். அதனால இதை அடைச்சி அமைச்சு கொடுத்துடலான் இருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு கணவர்லாம் எப்படி சொன்னால் ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை வீட்லேயே ஜிம்மு வச்சு செட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து மகியுடைய பலவரோட கனவு என்ன மச்சான். ஆமா, ஏன்னா மகி வீட்டு பக்கத்துல ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்குமா, வேற ஒருத்தவங்க வீடு இல்ல, பழைய ஓட்டு வீடு, பழைய ஓட்டு வீடா? அவரு குட்டி வயசுல சொல்ற குட்டி வயசு, எத்தனை வயசா போனக்கு? நான் இப்ப 10th படிச்சிருந்தேன். 10th அப்பயே பாத்தீங்கன்னா ஹூன்னு ஒரு சவுண்ட் வருமா, எல்லாரும் வந்து என்னடா காலையிலயே கலவரம் பாப்பாங்க, பார்த்தா இவரு தான் குத்திக்கிட்டு இருப்பாரா. அதனால வந்து சரி, சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கு இவருக்கு எல்லாமே. இப்ப அவர் வாழ்ற லைஃப் என்னன்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதுல இது ஒரு விஷயம். அதனால இதுவும் அவருக்கு அமைச்சு கொடுத்தே ஆகணும். அதனால இந்த ஏரியா வந்து இதை நல்லா சூப்பரா செட் பண்ணிட்டு காட்டுறோம் நாங்க. கண்டிப்பா இந்த வீட்டு குடி வந்த உடனே செட் பண்ணிடுவோம். ஓகே, பாய். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நன்றி. பாய் பாய்.